வெல்கம் டு மேகம் சேனல். இன்னைக்கு நம்ம மேகம் சேனல்ல எல்லா விதமான கூந்தல் பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு சொல்லலாம். அது என்னங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூந்தல் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னா மருத்துவ குணம் கொண்ட செம்பருத்தி தான். இது சருமத்துக்கும் சரி கூந்தலுக்கும் சரி நல்லபடியா பராமரிக்கிறதுக்கு உதவி செய்யுது. நம்ம ஊர்களில் பலர் வீடுகள் முன்பு சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ தான். ஆனா அதுல இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படிங்கறது ஆச்சரியத்தக்க விஷயமாவே அமைஞ்சிருக்குது. முதலாவதா தோல் நோய். இந்த தோல் நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு காய வச்ச செம்பருத்தி இதழோட ஆவாரம் பூ, பாசி பயிறு, கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்ல பொடியா சேமிச்சு வச்சுட்டு தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி சோப்புக்கு பதிலா இந்த தூளை உடம்புல சேர்த்து நல்லா குளிச்சு வந்தோம் அப்படின்னா தோல் நோய் வராம பாதுகாக்கலாம். இது மூலமா நம்ம சருமமும் நல்ல பளபளன்னு இருக்கும். இத தவிர ஒரு சிலருக்கு இளநரை இருக்கும், பொடுகு தொல்லை, முடி உதிர பிரச்சனை இது எல்லாமே அதிகமா இருக்கும். அந்த சமயத்துல செம்பருத்தி பூ இலையோட கருவேப்பில மருதாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு தலையில தேய்ச்சு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா குளிக்கணும். இதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு வந்தோம் அப்படின்னா தலைமுடி பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாம இப்படி நம்ம செய்யறது மூலமா கண்களுக்கும் உடலுக்கும் குளிர்ச்சி அதிகமா கிடைக்கும். உடம்புல இருக்கக்கூடிய சூட்டுத்தன்மையும் குறையும். அதிக தலைமுடி இருக்கிறவங்க பெயின், ஈர தொல்லை அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி செம்பருத்தி பூவை தலையில வச்சுக்கிட்டு படுத்தாங்க அப்படின்னா அந்த பெயின் தொல்லை, ஈர தொல்லை பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம். இதை தவிர நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கணும் அப்படின்னா 2-3 செம்பருத்தி பூக்களை நீர்ல போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி 1 டம்ளர் அளவு நீரை 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சு வந்தாங்க அப்படின்னா ரத்த சோகையும் சரியாகும். சாதாரண செம்பருத்தி பூ நினைச்சா அதுல இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. நிச்சயமா இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம மேகம் சேனல்.